ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம இப்போ சேலத்துலேருந்து திண்டுக்கல் நோக்கி போயிட்டுருக்கோம். அப்போ வழியில் வர்ற ஒரு முக்கியமான ஊர் வந்து பண்ணுறது என்ன, நாமக்கல். நாமக்கல் வந்துட்டு நம்ம உள்ளே வந்துட்டு அவர் பரோட்டா, அவங்க வச்சுருக்கிற சைட் டிஷ்ஷெலாம் சாப்பிட போக முடியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊருங்க நாமக்கல் பரோட்டா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களோட சைட் டிஷ் அந்த கிரேவி வகையெல்லாம் வந்து அருமையாக இருக்கும். ஸோ அதை ரொம்ப நாள் ஆச்சு நான் நாமக்கல்ல வந்து டேஸ்ட் பண்ணி வீடியோ எடுத்து, அதுக்காக தான் இப்போ நாமக்கல் ஊருக்குள்ளே வந்திருக்கேன். இதை முடிச்சுட்டு அப்படியே திண்டுக்கல் போக போகிறோம். இப்போ நாமக்கல்ல நான் எங்கே வந்திருக்கேன்னா, எம்கே பாலு ஹோட்டல் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா புறா, வாத்து எல்லாமே இருக்கும். இன்றைக்கி வந்து புறா மட்டும் இல்லை, பட் மற்ற எல்லா ஐட்டமும் இருக்குது. நாட்டுக்கோழி இருக்குது, ரெகுலர் சிக்கன் ஃப்ரை, கூடல் இருக்குது, எல்லாமே இருக்குது. மெயினாக வந்து பரோட்டா, பரோட்டா சப்பாத்தி தோசை வகைகள்லாம் இருக்குது. அது கூட வந்து நிறைய சைட் டிஷ் எல்லாம் வச்சு இங்கே சாப்பிட்றது வழக்கம். ஸோ இவங்க கூட ஜாயின் பண்ணுங்கள் நம்ம எம்கே பாலு ஹோட்டலில். அவங்களோட பரோட்டா பார்க்குறதுக்கு செம்ம டெம்ப்டிங்காக இருக்குது. அது கூட சில கிரேவிஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி ஸ்டார்ட் பார்த்தோம். இது வாத்துங்க, அது சரி. இது வாத்து குடலுங்க, குடல். இது குடல், சரி. இது காடைங்க, காடை. இது காடை, ரெண்டு காடை, ரெண்டு காடை. இது லெக் பீஸுங்க, லெக் பீஸ், சிக்கன் லெக் பீஸ். இது காடை, இது சிக்கன் பிராய்லரு, பிராய்லரு. இது பிராய்லரு, இது நாட்டுக்கோழி, இது நாட்டுக்கோழி, இது நாட்டுக்கோழிங்க, சரி. இது நாட்டுக்கோழி. இதெல்லாம் கிரேவிங்க, சிக்கன் கிரேவி. இது புறா கிரேவி, நாட்டுக்கோழி கிரேவி. அது காடை கிரேவி, இது ஆனியன் கிரேவிங்க. அது ஓகே கேஸ், இப்போது எம்கே பாலு ஹோட்டலில் நம்ம சாப்பிட உட்காந்துட்டோம். நான் கூட மணி 7 தான் ஆகுது, ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தால் நல்லா பரபரப்பாக இருக்குது. நிறைய பார்சல்ஸ் போயிட்டுருக்கு இப்போது. சரி, இவங்க இட்லி கூட குடம்புல வச்சு சாப்பிட்ருக்காங்க, என்ன இருக்குன்னு கேட்போம். ஆனால் என்னென்ன இருக்குது இப்போது? பரோட்டா தவிர இட்லி, இட்லி இருக்குன்னா, இட்லி, காடை, சிக்கன், நாட்டுக்கோழி, புறா இருக்குது. ஓகே, சரி. எனக்கு இட்லி கொடுங்க, இட்லி பரோட்டா ஒன்று கொடுங்க. ஆ சார், இட்லிக்கு வந்து குடல் எது நல்லாயிருக்கும்? குடல் நல்லாயிருக்கு சார். குடல் கொடுங்க. ஆ சார். அப்புறம் அந்த சிக்கன் கொடுங்க. ஆ சரி. அப்புறம் வேறு என்ன இருக்குது சொன்னீங்க? வேறு நாட்டுக்கோழி இருக்குதுங்க. சரி. வேறு வாத்து இருக்குங்க சார். வாத்து, சார், வாத்து ஒன்று. வாத்து, நாமக்கல் வந்துட்டு நம்ம வாத்து சாப்பிட போக முடியாது. ஏன்னா இந்த பக்கம் வந்து வாத்து பண்ணைகள்லாம் நிறைய இருக்குது. வாத்து கறி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இங்கே. அதேமாதிரி இங்கே புறா கறியும் இருக்குது, பட் இன்றைக்கி இல்லை புறா. இன்றைக்கி வந்து வாத்து கறி போட்டிருக்காங்க. அப்புறம் சிக்கன் வாங்கலாம், குடல். இட்லிக்கு வந்து குடல் குழம்பு சூப்பராக இருக்கும். இது இது என்னது? இது வாத்துங்க சார். வாத்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி தரீங்களா? ஓகே, ரைட். கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிடுங்க, ஊற்றிட்டு மீதி ஃப்ரை பண்ணி கொடுத்துருங்க. இது என்னது? குடல், குடல். குடல், ஓகே. ஆ ஓகே. வாத்தில் வந்து ரெண்டு வகையாக வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து கிரேவி, இன்னொன்று வந்து வறுவல். அதே
வாத்துக்கறி வந்து வறுவல் பண்ணி கொடுத்துருக்காங்க. கூடல் அதே மாதிரி தான் கொஞ்சம் இப்போ வறுவல் பண்ணி வரும். பரோட்டா வந்திருக்கு. ஆ சரி, ஒன்று வைங்க போ, ஒன்று போ, ஒன்று போ. என்ன கிரேவி இது? நாட்டுக்கோழி ஊற்றிடுங்க. சரி ஓகே ரைட். இப்போது சாப்பிட உட்காந்துடலாம். கூட்டம் அப்படியே அதிகமாகிருச்சுங்க. இப்போ அப்படியே அப்படியே கேமரா காமிரோகன், இப்போ நான் வர்றப்போ இவ்வளோ ரஷ் இல்லை. இப்போ நல்லா கூட்டம் வந்துருச்சு. பிகாஸ் இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா இந்த மோகனூர் ரோட்டில் வந்து ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு கடை. ஸோ அதுக்கு தான் நம்ம 7 மணிக்கே வந்தோம். 7 மணிக்கே கூட்டம். சரி, இப்போ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்கள். 2 இட்லி, நல்ல சூப்பர் சைஸ் இட்லி, 2 இட்லி. அப்புறம் இப்போ கல்லுலேருந்து எடுத்த பரோட்டா, நல்ல ஃப்ளேக்கியான பரோட்டா, சூப்பராக இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு கிரேவி, நாட்டுக்கோழி கிரேவி ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல தொக்கு மாதிரி இருக்குது, சூப்பர் கெட்டியான கிரேவி. அப்புறம் குடல் வறுவல், இது வந்து குடல் குழம்பு. இது இதே குடலை வந்து இங்கே வந்து வறுத்துருக்காங்க. அதே மாதிரி வாத்து குழம்பு, இதை வந்து வாத்து வறுவல். அப்புறம் ஒரு கொத்து புரோட்டா. கொத்து புரோட்டா நான் கொஞ்சமாக தான் கேட்டேன், சரி சும்மா வீடியோ காமிக்கலான்ட்டு, அதே நிறையா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து ஒரு ஆனியன் கிரேவி மாதிரி கொடுக்குறாங்க வர்ற எல்லாத்துக்குமே, தேங்காய் சட்னியோட. ஓகே, இட்லியோட ஸ்டார்ட் பண்ணலாமா? இட்லிக்கு தொட்டுக்க ஃபஸ்ட்டு என்ன, இந்த சம்பிரதாயம் குடல் குழம்பு. அது டார்க் கலரில் இருக்குது கிரேவி, எப்படி இருக்கு பாருங்க. நாமக்கல், நாமக்கல் தான் உண்மையிலே. நாமக்கல்ல வந்து சாப்பிட்டது ஒரு தனி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. ஒரு அசைவ சமையல் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நான் ஃப்ரை பண்ணவே வாங்கியிருக்க மாட்டேன். கிரேவியை பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்குது. குடல் கிரேவி சான்ஸே இல்லை. சரி, இப்போ அதை ஃப்ரை பண்ணி வாங்கணும் இல்லையா, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. குழம்பு அவ்வளோ நல்லா இருந்தது. குழம்பு வந்து ஃப்ரை பண்ணி வாங்காதீங்க. நான் அப்படி கிரேவியோடு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. இட்லிக்கு நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு கொடுத்துருக்கணும் ஃப்ரைக்கு, மிஸ் பண்ணிட்டேன் நான். ஆக்சுவலாக இது அப்படி கிரேவியோடு கொடுத்துருந்தா இன்னும் செம்மையாக இருக்கும். ஓகேங்க. அப்போ வாத்து கறி, வாத்து வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சான்ஸ் இருந்தால் கரூர் நாமக்கல் சைடு வந்தால் தான் கிடைக்கும். டேஸ்ட் பார்க்கணும். கிட்டத்தட்ட நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்கும் வாத்து. இந்த ஊசி போட்டாங்க அந்த மாதிரி பிரச்சனையே இல்லாத ஒரு கறிங்க வாத்து கறி. நிம்மதியும் தைரியமாக சாப்பிட்லாம் பாருங்க. நல்ல ஒரு மீட்டு, அருமையாக பண்ணியிருக்காங்க. ஒரு தயக்கமே இல்லாமல் சாப்பிட முடியுது வாத்து கறி. இது வந்து வறுவல் பண்ணது, வறுவல் பண்ண வாத்து கறி. புரோட்டா வந்து நல்லா ஃப்ளேக்கியாக இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த அந்த நாட்டுக்கோழி இந்த கிரேவி, அதில் போட்டு ஒரு புரோட்டா புரட்டி. நல்லா சோம்பு, அந்த பட்டைக்கிராம்பு வாசனை தூக்கலாக இருக்குது. கடலெண்ணெய் போட்டு செஞ்சுருக்காங்க. நாமக்கல் விஷயம் அந்த கடலெண்ணெய் சமையல் தான் நிறைய இடங்களில். இது வந்து இந்த வாத்து ஃப்ரை பண்ணாத அந்த கிரேவி. சீரியஸ்லி இவங்க கொடுக்குறாங்க பார்த்தீங்களா கிரேவி, அது வந்து நல்லா சூடாக கொடுக்குறாங்க. அப்படியே வச்சு சாப்பிட்லாம். இட்லி பரோட்டா அந்த தோசைக்கெல்லாம் அமேசிங்காக இருக்குது. சூப்பராக ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆக்சுவலாக ஃப்ரை பண்ணுறதுனால அந்த ஒரு ஆத்தென்டிக் டேஸ்ட்டை வந்து மிஸ் பண்ணிடுறோமோனு எனக்கு ஒரு ஃபீல். இந்த குடலை வந்து ஃப்ரை பண்ணாமல் சாப்பிட்றேன், இனிமேல் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருப்பேன். வீடியோ கொஞ்சம் நாய்ஸியாக இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா நல்லா க்ரௌட் ஆயிடுச்சு, எல்லா ஸ்டாஃப்லாம் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. உங்கள் பரோட்டாவும் அந்த குடலில் கிரேவியோட சமீபத்தில் சாப்பிட்றது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு குடல் கிரேவி. சீரியஸ்லி அல்டிமேட்டாக இருக்குது. வாத்துக்கறி மீட் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு
என்ன சொல்கிறது, இந்த ஒரு தேன் மிட்டாயை வந்து நாங்கள் வச்சு கடித்தா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே ஜூஸியாக மாறும் தெரியுமா, அந்த மாதிரி நல்ல ஒரு ஜூஸியான மீட்டு சூப்பராக இருந்தால் அந்த கட்டெல்லாம் நல்லா இருக்காது, வாத்துக்கறி கட்டு வந்து சூப்பராக இருக்குது, கொஞ்சம் கூட ஒரு தயக்கமே இல்லை எனக்கு. நான் கூட ஃபஸ்ட்டு நினச்சேன் வாத்து சாப்பிட்டு ஒரு நாள் ஆச்சு அப்படின்ட்டு, அப்படியே ஒரு நாட்டுக்கோழி சாப்பிட்ற மாதிரியே இருக்கு, ஒரு எண்ணம் தான் வருது. உள்ள மீட்டு பிங்க் இருக்கு. வீடு ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க கொத்து புரோட்டா நல்ல பவுடர் மாதிரி கொத்திருந்தாரு, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சு சொல்லி வாங்க. கொத்து புரோட்டா டேஸ்ட் வந்து மிஸ் ஆகுது வாய்ப்பே இல்லை, ஏன்னா இந்த கிரேவிஸ் எல்லாமே நல்லா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கொத்து புரோட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். புரோட்டாவுமே நல்லா இருக்குது, ஆசைக்கு அப்படி இந்த குடலில் கிரேவியோடு அந்த இட்லியை போட்டு நல்ல ஒரு புரட்டு புரட்டி குடல் பீஸ் எல்லாம் பாருங்க, நல்லா டியூப் டியூபாக கட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஆனியன் கிரேவின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு தக்காளி சட்னி மாதிரி இருக்குது பார்க்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டுங்க, நல்லா நிறைய வெங்காயம் போட்டிருக்காங்க, ஆனியன் கிரேவி தக்காளியும் போட்டிருக்காங்க, தக்காளி டேஸ்ட் நல்லா டாமினேட் பண்ணுது, இட்லி நல்லாயிருக்கும். இந்த இட்லி இந்த கிரேவி கூட சாப்பிடலாம், கிட்டத்தட்ட இதே பார்த்தீங்கன்னா ஏதோ கெட்டி சட்னி மாதிரி இருக்குது. கிரேவி பார்த்தா ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும்னு நினைப்பீங்க, ரொம்ப காரம் கம்மியாக தான் இருக்குது. இந்த கொத்து புரோட்டாவோட கொஞ்சம் நான் சட்னி எடுத்துக்கலாம், இதை கொடுக்குற சைட் டிஷ் குவான்டிட்டி வந்து ரொம்ப இம்ப்ரெசிவ், நல்லா தராங்க குவான்டிட்டி. ஆக்சுவலாக மூணு சொல்லி காமிக்கிறான்னு நினச்சேன், பட் ரெண்டு நிறைய இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நாமக்கல் மோகனூர் ரோட்டில் இருக்கிற எம்கே பாலு ஹோட்டலில் டின்னர் சாப்பிட்டேன். நான் ஆக்சுவலாக எதிர்பார்த்து வந்ததை கூட பல மடங்கு என்னை வந்து பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க இவங்க, உண்மையிலே சூப்பராக இருந்ததுங்க. ஆக்சுவலாக வந்து நான் இங்கே சாப்பிட வந்தீங்கன்னா நான் கொடுக்குற சஜஷன் என்ன அப்படின்னா, எதுவுமே ஃப்ரை பண்ணாதீங்க, அப்படி உங்களுக்கு கிரேவியோடு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அப்படி சாப்பிடுங்க. பர்டிகுலராக இட்லிக்கு அவங்க கொடுக்குற குடல் குழம்பு, இந்த வாத்து குழம்பு, அப்படி குழம்போடு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நாலுலேருந்து அஞ்சு இட்லி கடகடன்னு உள்ளே போயிடும். பரோட்டாவுக்கு ஈக்குவலாக இட்லி குழம்புக்கு அந்த குடல் குழம்புக்கெல்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது, எனக்கு பரோட்டா சாப்பிட்ற ஆசையாக போயிருச்சு அந்த இட்லி குடல் குழம்பு சாப்பிட்றப்போ, அப்படி ஒரு கான்ட்ராஸ்டிங்காக இருந்தது. இட்லி நல்லா சாஃப்டாக நல்ல பெரிய சைஸ் இட்லி, குடல் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக, அப்படி இந்த கிரேவி லேஷியஸ் அப்படி இந்த விரல் நக்கிக்கலாம் போட்டுருக்கு அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு. அதேமாதிரி வாத்துக்கறி நாமக்கல் காரங்க மாதிரி சமைக்கிறதுக்கு கஷ்டங்க, அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் கிடைக்காது, சூப்பராக இருந்தது. நாமக்கல்லில் வந்தீங்கன்னா வாத்துக்கறி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி நாட்டுக்கோழி சிக்கன் எல்லாம் வச்சுருக்காங்க. நான் ஆக்சுவலாக மூணு சைட்டி சொல்லலாம் நினச்சேன், இது ரெண்டு குவான்டிட்டி கம்மியாக இருந்ததுன்னு இன்னும் சொல்லலாம் நினச்சேன், பட் இதே பார்த்திங்கன்னா நல்ல குவான்டிட்டி. இதே வந்து நானும் ரோகனும் கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணோம், அந்தளவுக்கு இருந்தது. புரோட்டாவும் 17 ரூபா ஒரு புரோட்டா, நல்லா திக்காக செதில் செதிலாக சூப்பராக இருந்தது. ரெண்டு புரோட்டா சொல்கிறீங்க அப்படின்னா வயிறை நிறைஞ்சிரும் அந்தளவுக்கு இருக்குது. சைட் டிஷ் வந்து 150 சார்ஜ் பண்ணுறாங்க, குடல் குழம்பு சரி வாத்துக்கறி சரி. வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, இட்லி வந்து 10 ரூபான்னு நினைக்கிறேன், ஒரு இட்லி மஸ்ட்டு ட்ரைங்க. அது நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் திண்டுக்கல் மதுரை சைடு ஹைவேயில் போகிறீங்கனாலும் டின்னர் டைமில் நாமக்கல் சைடு வந்தீங்க அப்படின்னா இங்கே சாப்பிட்டு பாருங்கள், உண்மையிலே சூப்பர். நாமக்கல்ல வந்து ஏற்கனவே நம்ம ஒரு இடத்துல சாப்பிட்டோம், செல்லப்பா ஹோட்டலில் சாப்பிட்டோம், அங்கேயும் ரொம்ப நல்லா இருந்தது, அதே மாதிரி இங்கேயும் ஈக்குவலி பெஸ்ட், சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம நாமக்கல் வியூஸ் யாரை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம எம்கே பாலு ஹோட்டல் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கு அப்படின்னு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம், அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரோஹன், மனோஜ்குமார், டாடா.